மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். கிராமத்தில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள், மர்ம வியாதியால் பாதிக்கப்படும் கால்நடைகள், ஊராட்சி நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம், சென்றான்பாளையம், மேட்டுப்பாளையம், அரியத்தூர், நம்பாக்கம் போன்ற கிராமங்களில் உள்ள 1500க்கும் மேற்பட்ட கால்நடைகள் மதுரை மேட்டுப்பாளையம் அருகே மேய்ச்சலுக்காக கால்நடைகளை விடுவது வழக்கமாக கொண்டு வருகின்றனர். இந்த பகுதி குட்டையில் தேங்கியுள்ள தண்ணீரில் கால்நடைகள் நீர் அருந்தி தங்கள் தாகத்தை தீர்த்து வந்தன. இந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக 10க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் மூலம் கொரோனா தொற்று நோயாளிகள் பயன்படுத்திய ஆடைகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் அடங்கிய கழிவுகளை கால்நடைகள் தாகம் தீர்க்கும் நீர்க்குட்டையில் கொட்டப்பட்டுள்ளதால் நீரை பருகிய கால்நடைகள் வியாதியுற்று தினந்தோறும் கால்நடை மருத்துவர்களை அணுக வேண்டிய சூழ்நிலை நிலவி வருவதாகவும், இதனால் வியாதியுற்ற கால்நடைகளின் பாலை அருந்தும் கிராம மக்களுக்கும் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் மக்கள் பயன்படுத்தும் சாலையோரம் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள் பெரிதும் துர்நாற்றம் வீசுவதால் அவ்வழியாக பொதுமக்கள் செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் இதனை சற்றும் கண்டுகொள்ளவில்லை. எனவே மருத்துவ கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதிலிருந்து பாதுகாத்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என கிராமத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் தாலுகா, பூண்டி ஒன்றியம், சென்றாயன்பாளையம். என் பேர் என் கந்தசாமி, முன்னாள் திமுக செயலாளர். நான் வந்து இந்த மாதிரி எங்கள் ஆட்சியில் வந்து இந்த மாதிரி அசுத்தம் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப நாஸ்தி பண்ணுறாங்க. எங்கள் தளபதி நல்லா நடத்துகிறார் ஆட்சி, அதனால் நான் வந்து அது வந்து யாரோ இதுமாதிரி வந்து இதுமாதிரி நடத்துகிறாங்க. எங்கள் ஆடு மாடல் பண்ணுறதுக்காக தளபதி பேர் அழைப்பதி பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து மாடுகளெல்லாம் வந்து நோய் வந்துட்டு மாட்டிக்கின்னு கோமாரி வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டுங்குது. எதனால் அந்த இந்த நோயால் தான் இந்த மாதிரி மாடு மாடெல்லாம் தண்ணி குடிந்து கொரோனா டெஸ்ட்டு கொரோனா ட்ரெஸ்ஸு எல்லாம் எத்தனை போட்டுச்சுன்னு ஆட்டுக்கு மாடெல்லாம் ஒரே நாஸ்தியாக இருக்குது. இந்த நோய் எங்களுக்கும் வரும், மனுஷனுக்கும் வரும். மனுஷனுக்கு வரதான் இதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க மாதிரி மீக நாங்கள் இந்த ஆடு மாடு தண்ணி குடிக்குது. நாங்களாம் வந்து மூஞ்சி கிஞ்சி கழிக்கிறோம் இந்த தண்ணியை. இந்த இடத்துல வந்து எங்கள் ஊருக்கு எங்களுக்கு இந்த இடத்துக்கு 4 கிலோமீட்டர், எங்கள் சென்றாமலை பஞ்சாயத்து இடம் தான் இது. இந்த மாதிரி வந்து நைட்டோட நைட்டு வந்து கூட்டு போயிடுறாங்க. இது கேட்கறதுக்கு யாரும் ஆளே இல்லை. இது நல்ல நியாயம் கேட்குறமே உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. சார், என் பேர் கிரிபாபு. நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு, திருவள்ளூர் தாலுக்கா, பூண்டி பிளாக் ஒன்றியத்தில் சென்றாமலை பஞ்சாயத்து மதுரா மேட்டுப்பாளையத்துலேருந்து பேசுகிறோம். இந்த இடத்துல வந்து குறைஞ்சது 1500 மாடுங்க மேயர் இடம் சார். இது எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் இடம் தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து இந்த கொரோனா டெஸ்ட் எடுத்து அதனுடைய கழிவுகள் எல்லாமே தான் நீங்கள் கொட்டி இந்த தண்ணியை நாசம் படுத்தின தொட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு மக்களுக்கும் நோய் வாய்ப்பட்டு ஒரு 4 கிராமத்து மக்கள் இருக்காங்க சார். இதை வந்து பஞ்சாயத்து நிர்வாகங்கள்ட்ட சொல்லி பார்த்தோம், எதுவும் தகுந்த நடவடிக்கை எடுக்கலை.